வணக்கம். பாலிமர் டெக் தமிழ்நாடு என்ற என்னுடைய அமைப்பின் சார்பாக தமிழ் சமூகத்தில் துடிப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு வரலாற்று ஆர்வலரை அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகிறேன். மன்னர் மன்னன், உங்களுடைய துறை என்பது பத்திரிகை துறையா இல்ல வரலாற்று துறையா, நீங்க எதுல இயங்கிட்டு இருக்கீங்க இப்ப? வணக்கம். இப்ப வந்து என்னுடைய துறைங்கிறது வரலாறு தான். பணி சூழ்நிலை காரணமா வந்து நான் பத்திரிகை துறையிலயும் 10 ஆண்டுகளா இயங்கிட்டு இருக்கேன், வரலாற்று துறையிலும் 20 ஆண்டுகளா இயங்கிட்டு இருக்கேன். வரலாற்று துறையில 20 ஆண்டுகளா இயங்கிட்டு இருக்கீங்க. சரி, உங்களுடைய கொஞ்சம் பின்னணி சொல்லுங்க, உங்களுடைய கல்வி, உங்களுடைய ஊர். தஞ்சாவூர் அந்த பகுதி பூர்வீகமா கொண்ட குடும்பங்களோடு விவசாயம் வணிகம் ரெண்டுலையும் இருந்தோம். கல்வியை பொறுத்த வரைக்கும் சென்னை லயலா கல்லூரியில வந்து முதுகலை ஊடகம் முடிச்சிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய தனிப்பட்ட ஆர்வம் காரணமா முதுகலை வரலாறு முடிச்சிருக்கேன். இளங்கலை கணிப்பொறி பயன்பாடு, இது மூணுமே வந்து கத்துக்கணுங்கிறதுக்காக படிச்சது, ஒன்னொன்னு பணிக்காக எதையுமே படிக்கல. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் வரலாற்றுல நிறைய பிரிவுகள் இருக்கு. வரலாற்றுல வந்து கல்வெட்டியல் ஒன்று இருக்கும், சுவடியல் ஒன்று இருக்கும். அதுல தமிழ்நாட்டுல ரொம்ப குறைவா பார்க்கப்பட்ட ஒரு துறை வந்து நாணயவியல் துறை. ஏன்னா வந்து அந்த துறையெல்லாம் முக்கியமா தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போ கல்வெட்டியல் உழைச்சுடையிலையும் தொடர்பு இருக்கும். நாணயவியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை ஒப்பிட்டு பார்க்கறது, ஆய்வு பண்றது, அதுக்கு மற்ற துறையில எடுத்துக்கிறது. ஆனா முக்கியமா நான் கையில் எடுத்துக்கிறது என்னன்னா நாணயங்கள். நாணயங்களை அடிப்படையாக கொண்டு தமிழக வரலாறு, நாணயங்களை அடிப்படையாக கொண்டு உலக வரலாறுங்கிறதா என்னுடைய முறை. இந்த முறையில் என்ன சிறப்புன்னா, மற்ற எல்லா முறைகளையுமே வந்து நீங்க ஆதாரப்பூர்வமற்றதுன்னு ஏதாவது ஒரு இடத்துல நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சுவடி எல்லோ சுவடி கிடைக்குது, அற்புதமான செய்தி இருக்கும். ஆனா வந்து அந்த சுவடி வந்து 400 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு உங்களால நிறுவ முடியாது. ஏன்னா அந்த பொருள், அது இருக்கிற அந்த ஊடகம் இருக்கு இல்லைங்களா, ஒரு சுவடி அதிகபட்சம் 400 ஆண்டுகள் தான் தாங்கும். அதுக்கப்புறம் 150 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வந்து கைப்பிரதி மாத்திக்கிட்டே இருக்கதான் நம்ம குழப்பம். அப்போ அது நமக்கு சிக்கலாகுது. இப்ப கல்வெட்டு இந்த துறையை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் சர்ச்சைகள் வரும், இது இப்படிதான் சொன்னாங்க அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு வரும். இன்னொன்னு அது வந்து சில இடங்கள்ல குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் நம்மளால பார்க்க முடியும். இடப்பெயர்ந்து கொண்டு போறது கஷ்டம், அடிமானங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும், அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி வரலாற்று ஆய்வுல ரொம்ப சின்ன ஆனா வலிமையான மறுக்க முடியாத ஒரு பொருள் அப்படின்னா நாணயம். அதனால நாணயங்களை அடிப்படையாக கொண்டு தமிழக வரலாற்றை வந்து அணுகிறது, இது நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது என்னோட நோக்கமா இருக்கு. இப்ப நீங்க நாணயவியல்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பார்த்தேன்னு சொன்னோம்னா, பாண்டியர்கள்லயே வந்து மதுரை பாண்டியர்கள் வேறு, கொற்கை பாண்டியர்கள் வேறு அப்படிங்கறத வந்து கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு நாணயத்தின் அடிப்படையில தான் வந்து சான்றா கொண்டு வந்தாருனாங்க. அது உண்மையா? அது தொடர்பான ஏதாவது செய்தி உங்ககிட்ட இருக்கா? இன்னொன்னு என்னன்னா, சோழர்களும் கூட வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்க ஆட்சி பண்ணுவாங்க, பேர் மட்டும் மாறுபடும். பாத்தீங்கன்னா ஒரு இப்ப சிலப்பதிகாரத்தை எடுக்கிறப்ப நிறைய பேர் படம் கொடுத்துக்க தான் காரணம். ஏன்னா இங்கேயும் சோழர் இருந்தா, அங்க ஒரு சோழன் தான், இங்கே ஒரு சோழன் இருந்தா அப்படின்னா அது பிரியும். அது பாக்குறப்போ பாண்டியர்களுக்குமே 2 பாண்டியர்களா பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கான பெரிய ஆதாரம் என்னன்னா ராஜராஜ சோழனுடைய நாணயங்கள். அதுல வந்து 2 பாண்டியர்களையும் அவன் ஜெயிச்சதுனால மும்முடி சோழ நாணயம்னு சொல்லுவோம். ஒரு வெண்கொற்ற கூட கீழே வந்து புலி இருக்கும், அந்த புலிக்கு பக்கத்துல 2 மீன், பக்கத்துல வந்து ஒரு வீட் போட்டு அந்த நாணயத்தை வச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா 2 பாண்டியர்களையும் அவன் வென்றதுனால 2 பாண்டியர்களுக்கு 2 மீன் என்பது சோழர்களுக்கு வெண்கொற்ற கொடை போடுறப்போ ஒரே குடையின் கீழே 3 மீன் வந்துட்டு. அதுல பாண்டியர்கள் வந்து நீங்க வந்து மீன் தானே சொல்றீங்க, 2 பாண்டியர்களுக்கும் தனித்தனியா? 2 பாண்டியர்களுக்கும் மீன் தான். பாண்டியர்கள் எத்தனை குடியானாலும் சரி, எத்தனை கிளை குடியானாலும் சரி மீன் தான். சோழர்கள் எத்தனை குடியானாலும், எத்தனை கிளை குடியானாலும் அவங்க வந்து புலி தான் பயன்படுத்துவாங்க. சேரர்களும் வந்து வில், அதான் அவங்க எத்தனை கிளை குடியா இருந்தாலும் அவங்களுடைய எத்தனாங்க. சேரர்களே 2 சேரர்கள் இருக்காங்க, வேணாண்ட சேரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருப்பாங்க, அவங்களதான் அப்புறம் கேரளா பகுதி அப்படின்னு சொல்றோம். கொங்குல வந்து ஒரு பெரிய வேலை செஞ்சாங்க, அவங்க கொங்கு சேரர்கள் அப்படின்னு சொல்றோம். வேணாடு சேரர்கள், கொங்கு சேரர்கள், சேரர்களையும் வந்து பிரிவோம்.